அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ டெஸ்ட் த்ரீயோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க பொறுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா குஃபு மன்னன் கீசே பிரமிடு குஃபு மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா கீசே பிரமிடு இது வந்து கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது பொது ஆண்டுக்கு முன்னு சொல்லுவாங்க ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது தான் இந்த பிரமிடு யாரால் கட்டப்பட்டதுன்னா குஃபு மன்னனால் கட்டப்பட்டது இது ஒவ்வொன்றும் எழுபத்தஞ்சு டன் எடை கொண்டதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஊர் நம்மு ஊர் நம்மு அப்படின்றது ஜிகரேட்டு ஊர்ணமு என்ற அரசனால் கட்டப்பட்ட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகரெட் அதாவது மெசபடோமியா காலத்தை சேர்ந்த ஊர்ணமு என்ற அரசனால் கட்டப்பட்ட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகரெட் இரண்டாம் ராமசேசு வந்து பார்த்தீங்கன்னா அபுசிம்மல் இது வந்து இரட்டை கோயில் எகிப்து அரசன் இரண்டாம் ராமசேசால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபு சிம்மல் அபு தான் வந்து அந்த இரட்டை கோயில் அப்படின்றது இருக்குது இரண்டாம் ராமசேசால் கட்டப்பட்டது அடுத்தது சீன் அப்படின்னா சந்திரக்கடவுள் சீன் என்ன சந்திர கடவுள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் அதாவது எகிப்து அரசன் சரி சாரி மெசபடோமியால காலத்தை சேர்ந்த ஊர்ணம் என்ற அரசனால் சீன் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகரெட் ஸோ இதுதான் வந்து பொறுத்துக்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொறுத்துக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தோட இது கொடுத்துருக்காங்க பரப் எந்த எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக எல்லாமே டேரெக்ட் டேரெக்டாக கொடுத்தாச்சு மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பலுதிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை அடுத்தது கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா காகர் டு ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை கிழக்கு வந்து காகர் டு ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கு வடகிழக்குன்னா நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம் லெவன்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடமே கொடுத்துருப்பாங்க ஷார்டுகை வடக்கே ஷார்டுகே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ஆப்கானிஸ்தான்னு கொடுத்துருப்பாங்க வடகிழக்கு வந்து ஆப்கானிஸ்தானு தெற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிராவில் எந்த ஊர் அப்படின்றத பெசன் புக்கில் கொடுத்துருப்பாங்க நமக்கு இங்கே வந்து வேற அந்த ஊர் பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ டேரக்டாக எல்லாத்துக்குமே டேரக்டாக கொடுத்ததுனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அரப்பா நாகரத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் என்றவர் தான் அரப்பா நகரத்தோட இடிபாடுகளை தன்னோட முதன் முதலில் தன்னோட நூலில் குறிப்பிட்டார் அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது அப்படின்னா பாழடைந்த செங்கற்கோட்டை அதாவது ஒரு கோட்டை இருந்துச்சு அந்த கோட்டை தான் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் எந்த இரண்டு நகரங்களுக்கிடையே ரயில் பாதையை அமைக்கும் போது செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி லாகூர் மற்றும் கராச்சி இந்த ரயில் பாதை இந்த இரண்டு நகரங்களுக்கிடையே அமைக்கும் சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த செங்கற்களை வச்சு ரயில் பாதையை இவங்க வந்து அமைச்சுக்கிட்டாங்க அடுத்த ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது நாகரிகம் அப்படின்னா லத்தீன் மொழி அதாவது சிவிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நாகரிகம் அப்படின்னா சிவிஸ் சிவிலைசேஷன் அப்படின்றது சிவிஸ் என்ற சென்டர் அத்தின் மொழியிலேருந்து வந்துச்சு இதுக்கு அர்த்தம் என்னன்னா நகரம் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக ஆப்ஷனில் வந்து மாற்றி நான் கிராமம்னு கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின்ல இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நகரம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அரப்பாவிற்கும் முகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருந்ததை கண்டறிந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல் ஸோ ஜான் மார்ஷல் தான் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் அரப்பாவிற்கும் முகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஸோ இன்னைக்கு குரூப் ஒன் கொஷினில் ஜான் மார்ஷல் வந்து ஒரு கேள்வி கேட்டுருந்துருப்பாங்க ஸோ அதையும் பார்த்துங்க ஜான் மார்ஷல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது எந்த ஆண்டில் இந்திய தொழில் துறை நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இந்திய தொழில் துறை நிறுவப்பட்டது தமிழ்நாட்டு தொழில் துறை எப்போது எப்போது நிறுவப்பட்டதுன்னா நைன்டீன் சிக்ஸ்டி இந்திய தொழியல் துறை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் புதுடெல்லி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டூட்டில் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு தோளவீரா பாகிஸ்தான் கிடையாது ராகி கருக்கி வந்து ஹரியானா பத்தாவது கொஸ்டின் பாருங்க சிந்து வெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா நகரத்தின் மேற்கு பகுதி வந்து கோட்டை என்று அழைக்கப்படுகிறது நகரத்தோட மேற்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கோட்டை என்று அழைக்கப்படுகிறது அரபா நகரங்களே அரப்பா பொதுமக்கள் வசிக்கும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கீழே வசிப்பாங்க கீழ்நகர அமைப்பு அதாவது மேற்கு பகுதியில் வந்து கோட்டையும் கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கீழ்நகர அமைப்பும் வந்து அமைஞ்சிருக்கும் மெகர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த இடம் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு கேட்டாலும் மெகர்கர் தான் மெகர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து பாத்தீங்கன்னா மெகர்கர் வந்து அமைஞ்சிருக்குது போல நாட்டு பள்ளத்தாக்கில் வேகர்கர் அமைஞ்சிருக்குது அரப்பான் நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை பெற்றுள்ளன இது நிறைய பேர் வந்து சதுரம்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க இது வந்து சட்டக வடிவமைப்பை தான் பெற்றிருக்கும் புக்கில் இந்த சட்டகம் அப்படின்ற அப்படியே கொடுத்துருப்பாங்க சட்டகம் வேற சதுரம் வேற சட்டகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சதுரத்தோட ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் டிஃபரென்ஸ் இருக்குது ஸோ அரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை பெற்றுக்கணும்னா சட்டக வடிவமைப்பை பெற்றிருந்தன அடுத்தது பதினஞ்சாவது பாருங்க அரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவம் பெருங்குளம் வந்து செவ்வக வடிவம் தெருக்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்டக வடிவம் சோ தெரிஞ்சுங்க அடுத்தது பாருங்க குளத்தில் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் அமைந்திருந்தன மூன்று புறமும் அதாவது குளம் இருக்கு அப்படின்னா குளத்தோட மூன்று புறமும் பக்கவாட்டுல அறைகள் அமைஞ்சிருக்குது இது ஒண்ணு மட்டும் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுங்க அப்போ மூன்று புறமும் அதே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும் வட பக்கமும் தென் பக்கமும் வந்து படிக்கிட்டு இருக்கும் படிக்கிட்டு வந்து ரெண்டு பக்கம்தான் இருக்கும் நாலு பக்கம் இருக்காது ஆனா உடைமாற்றும் அறைகள் வந்து மூணு பக்கமும் வந்து அறைகள் இருக்கும் கொஸ்டின் எந்த இடத்தில் தானிய களஞ்சியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தானிய களஞ்சியும் கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகி கற்கி பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க முகஞ்சதாராவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருபது தூண்களை கொண்டிருந்தது நான்கு வரிசை நான்கு வரிசை இருபது தூண்களை கொண்டிருக்கும் பத்தொன்பது கொஸ்டின் பாருங்க சுமேரியாவின் அக்காடியா பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் அப்படியே நான் அப்படியே புக்களர்கள் லைன் தான் இது அப்படியே மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் இருபதாவது கொஸ்டின் சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடத்தலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லோத்தல் லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது ஸோ லோத்தல் அப்படின்ற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பனிடம் அதாவது கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்னாவது பாருங்க அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்து வெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது மொகஞ்சதாரா தான் நடன சிலையும் மொகஞ்சதார தான் அமர்ந்த நிலையில் இருக்கிற ஆண் சிலையும் வந்து பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரா தான் இது தலைவர் சிலைன்னு கூட சொல்லுவாங்க இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் பாருங்க குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஷ் அளவுகோல் அதாவது தந்தத்தினால் செய்யப்பட்ட அளவுகோல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தந்தத்தினால் செய்யப்பட்ட அளவுகோல் இது கூட கேட்கலாம் எத்தனை மில்லி மீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டிருந்ததுன்னா ஒன் செவன் ஜீரோ ஃபோர் மில்லி மீட்டர் வரைக்கும் சிறிய அளவுகளை கொண்டிருந்தது இதுவும் இம்பார்ட்டன் தான் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க முகஞ்சதாராவில் டேஷால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது வெண்கலத்தால் ஆன இதை தான் நடனம் மாதம்னு சொல்லுவாங்க எங்கே கிடச்சிச்சுன்னா முகஞ்சதாராவில் கிடச்சிச்சு நடனம் மாதம் சொல்லுவாங்க வெண்கலத்தால் ஆன சிலை இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க காவிரிவாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது காவிரி அப்படின்றது பாகிஸ்தான்ல காணப்படுகிறது அதே வந்து காவிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஆப்கானிஸ்தான் காவிரி பொருண்ஸ் காவிரி பொருண்ஸ் சொன்னாங்கன்னா ஆப்கானிஸ்தான் அதே காவிரிவாலா பொருணை அப்படின்னு சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இது ரெண்டுத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னு இவ்வு அப்படின்னு இருக்கிற ஞாபகம் வச்சுங்க இதுக்கு அந்த மாதிரி புள்ளி எதுவுமே இல்லை ஸோ அது ரெண்டு ஞாபகம் வச்சுங்க பாகிஸ்தான் அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க சிந்து வெளி மக்கள் எதனால் ஆன உடையை பயன்படுத்தினர் சிந்து வெளி மக்கள் அதிகமாக பயன்படுத்தியது வந்து பாத்தீங்கன்னா பருத்தி இரண்டாவது கம்பளியான ஆடைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க பட்டு வந்து அப்ப பயன்படுத்துறது கிடையாது சோ ஆன்சர் வந்து ஒன்னு அண்டு ஒன் ஒன் அண்ட் டூ ஏ ஆன்சர் இருபத்தி ஏழாவது பாருங்க சிந்துவெளி நாகரிகத்தில் மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தன மண்பாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருந்திருக்கும் அதுக்கு மேல கருப்பு கலர்ல கலர் அடிச்சிருப்பாங்க அதாவது வண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத மண்பாண்டங்கள் அப்படின்னா இதுல வரைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கருப்பு கலர்ல வரைஞ்சிருப்பாங்க டிசைன்ஸ் எல்லாம் ஆனா மண்பாண்டம் வந்து சிவப்பு கலர்ல இருந்திருக்கும் இருபத்தி எட்டாவது பாருங்க அரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலது ஏன்னா ஆயிரத்தி எழுநூறோட அரப்பா அழிஞ்சுதான் சொல்லுவாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது உலகின் பழமையான நான்கு நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது மிகப்பெரிய பரப்பளவுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு சிந்துவெளி தான் அதே மிக பழமையான நாகரிகம்னு சொன்னாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் முப்பதாவது கொஸ்டின் பாருங்க முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஈஸி கொஸ்டின் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முப்பத்தி ஒன்னு பாருங்க சிவி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதுனவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மாத்தி கொடுத்துட்டு இருந்தேன் தெரியாம ஸோ சிவிஸ் என்ற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்னு தான் அர்த்தம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன் மாத்தி ஆட் பண்ணியிருப்பீங்க மற்றவங்களுக்குலாம் ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருப்பேன் ஸோ சிவிஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நகரம் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க டேஷாம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் அரப்பா மற்றும் முகஞ்சதார நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர் எந்த ஆண்டு முதல்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஸோ முப்பத்தி மூணாவது கொஸ்டின் எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எதன் மூலம் கண்டறிகின்றனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடார் கருவி ஸோ எதன் மூலமாலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இங்கே பொருள் இருக்குதா இல்லையானா இலக்கியங்கள் இலக்கிய நூல்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம் காந்தப்புல வருடின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சிய தொல்பொருட்கள் அங்கே புதையுண்டு இருக்கின்றனவா அப்படின்னு இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரேடார் கருவியை வந்து பயன்படுத்துறோம் ஸோ முப்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் துறை எங்கு அமைந்துள்ளது ஏற்கனவே சொல்லிட்டேன் புதுடெல்லாம் அமைஞ்சிருக்கு டி ஆன்சர் கீழ்க பாகிஸ்தானில் இல்லாத பகுதி எது கோட்டிஜி ஹம்ரி ஹரப்பா மொகஞ்சதாரா எல்லாமே பாகிஸ்தான்ல இருக்கு காலிபங்கல் ராஜஸ்தான்ல இருக்கு சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெகர்கர் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்த பகுதி என்ன அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்ல புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராகி கர்க்கி முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நமக்கு பிளஸ் ஒன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால அரப்பா முதிர்ச்சி அடைந்த அரப்பா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க அதுல அதுல ராகி கர்க்கி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் தானிய களஞ்சிய வந்து சேமிச்சு வச்ச ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகி கர்க்கி அரப்பா முகஞ்சதரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால அரப்பால வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி கட்ட கால அரப்பால வந்துடும் அதாவது இறுதி இறுதி அதாவது இவங்க வந்து அழகிற ஸ்டேஜில் இருக்கிறது தான் லோத்தல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதில் எப்போ வந்து அரப்பா வந்து முதிர்ச்சியே அடைஞ்சிச்சு எப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பீரியட் தான் முதிர்ச்சி அடைந்த அரப்பான்னு சொல்கிறது காளிபங்கல் ராகி கர்க்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சேர்ந்ததாக சொல்லுவாங்க ஸோ அதில் ராகி கர்கி அப்படின்றது முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சேர்ந்தது இந்த கொஷின் ஏன் நான் ப்ளஸ் ஒன்னில் கேட்க இங்கேயே கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்த்லையும் அந்த லைன் இருக்குது ராகி கர்கி முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால தான் கொஞ்சம் இது எக்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து முப்பத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்க முப்பத்தெட்டாவது கொஸ்டின் வந்து எல்லாமே சரிதான் ஸோ பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிப்புக்கிட்ட உருளை வடிவ முத்திரைகள் கேட்கலாம் எந்த வடிவம்னு கேட்கலாம் உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகிறது அப்ப பாரசீக வளைகுடா மெசபடோமியா சிந்துவெளி பகுதியில் அப்போ இங்கிருந்து அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வணிகமோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மெசபட்டோமியுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்து சொல்றாங்க அதுவும் உண்மைதான் கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு மெசபெடோமியாவுடன் சிந்து வழி பகுதிகளுக்கும் கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு ஸோ பாரசீக வளை கூட மெசபடோமியால உருளை வடிவ முத்திரைகள் கிடைச்சிருக்கு அடுத்தது சிந்து வழி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபோடோமியில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது இப்போ மெசபடோமியா அப்படின்னு சொல்றோம் அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுமேரியா காலம்னு சொல்லுவாங்க ஈராக்கு குவைத்து சிரியா சோ இது மூணுமே வந்து கரெக்ட் தான் நம்ம இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சிக்கணும் தான் கொஸ்டின்ல டேரக்டா அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கேன் சோ படிச்சு தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் போடும்போது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ்ல இருந்து சேஞ்சஸ் இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க தவறான குற்றை கண்டறிக பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கரு என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன அப்படி சொல்றாங்க சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரிதான் கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நபரங்கள் நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன அப்போ கொற்கை பூம்புகார் இந்த இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் உள்ள ஏற்கனவே நம்ம இதை பார்த்தோம் காவிரி பொருன்ஸ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கிறது காவிரிவாலா பொருணை தமிழ் சொற்கள் முழுமையாக பிரதிபலிக்கின்றன இது எல்லாமே சரிதான் அனைத்தும் சரிதான் ஸோ இது மாற்றி கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு சரி இப்போ படிச்சு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ படிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க இப்போலாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம்லேயே கூற்று காரணம் மாதிரி தான் நிறைய எக்ஸாம் கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ணுங்க நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க கடைசி கொஸ்டின் டேஷில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோ சோ நாற்பது கொஸ்டின் பார்த்திருக்கோம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்